श्रीमद्वेदान्तरामानुजे कृपयारङ्गिन्यस्तभारम् सत्तम् प्राप्तागमान् तद्यजयमनुगणम् श्रीपतापूर्णमग्र्यम् श्रेष्ठश्चीरङ्गरामानुजमुनिकरुणार्धमोक्षाश्रमन्तम् सत्त्वस्थम् श्रीवराहम् यतिवरमणघम् देशितम् सञ्चयामि श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरि वेदान्ताचार्यवर्यो मे धन्यधत्ताम् कदा हृदि श्रीविष्णुचक्रबलनन्दनकल्पवल्लीम् श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्याम् साक्षाक्षमाम् करुणया कमलाभिमान्याम् योगहामनन्यशरणशरणम् प्रवद्ये लीलातुङ्गस्तनगिरिगटीसमुद्बोध्य कृष्णम् कृष्णम् ताराख्यम् संसृजसदशिरस्तिघ्नमध्यापयन्ति सोक्षिप्तायाम् त्रिजिनिगम्या बलात् कृत्य भुङ्क्ते योगः तस्यै नमिदमिदम् भूय एवास्तु भूयाम् अन्नवयल्पदवयान्तालरङ्गर्थे वन्नगरुत्वा विपल्वयम् इन्नधियाल् पाडिकोडुत्ताल् नत्तामालि पूमालि चूडिकोडुत्ताल् चोल्ले சூடிக்கொடுத்து சுடற்கொடியே கொள்வாவை பாடி அவளவள்ளவள்வளையாய் நாடினி வேங்கடவச்சென்னை விதியன்னை இம்மாத்தம் ஆம் கடவா வண்ணமே நல்கி சேப்பதான எம்பெருமான் தன் அடியார்களிடத்தில் இருக்கக்கூடியதான ஒரு நிர்கேஜ கிருபா கடாட்சத்தினாலே ஆண்டால் அருள் செய்த திருப்பாவி பிரபந்தத்தை நாம் அனுபவித்தோம். அதனுடைய அந்த பூர்த்தியாக கிரந்தத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய பூர்த்தியானதும் ஆண்டால் திருக்கல்யாணம் வைபவத்தை நடத்தி அனுபவிக்க வேண்டும் என்பது மேலையார் செய்வனர்கள் சித்தர்கள் பெரியவர் அவெல்லாம் நடத்தி காண்பித்த வழியிலே நாமும் இன்று ஆண்டாளுடைய அந்த திருக்கல்யாணத்தை நடத்தி நாம் அனுபவிக்கப் போகிறோம். சீர்நிபத்து விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் அவர் அந்த க்ஷேத்திரத்திலே அந்த க்ஷேத்திரத்து எம்பெருமானாகிற வடபெருங்கோயிலுடையானுக்கு நந்தவனம் அமைத்து புஷ்பகைங்கரியம் செய்து கொண்டு வந்தார். ஒரு சமயத்தில் அந்த தோட்டத்திலே அயோனியாக ஒரு குழந்தையை கண்டெடுத்தார். வெளியறவுகள் வில்லிபத்தோர் ஆடி பூரம் மேன்மேலும் மிக விளங்கு வெட்டி சித்தம் தூய திருமகளாய் வந்து இப்படி திருவாடிபுரத்தில் ஆண்டால் அவதரிக்க ஒரு அசரீரியானது தன் மகனாக மகளாக வளர்த்து வரும்படியாக நியமிக்க உத்தரவிட அதே ஏற்று ஆழ்வார் கோதை என்று திருநாங்கமிட்டு வளர்த்து வந்தார். நாளொரு மேலும் புரோகர் ஒன்றுமாக வளர்ந்த அந்த ஆண்டாளுக்கு 6 வயது நிரம்பியது, கல்யாண வயது வந்துவிட்டது என்று சீதா பிராட்டிக்கு எப்படி ஜனகர் யோசித்தாரோ அதே போல இங்க பெரியாழ்வாரும் யோசிக்க ஆரம்பித்தார். இந்த பெண்ணிற்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்று இந்த காலத்துக்கு தகுந்தபடி பார்க்க வேண்டும் என்று யோசித்தார் பெரியாழ்வார். பெரியாழ்வாரிடத்திலே தினமும் ஸ்ரீமத் பாகவதம் புராணங்கள் கதைகள்லாம் கேட்பது ஆண்டாளுக்கு வழக்கம். அதனாலே ஆண்டாள் கிருஷ்ணனுடைய குணங்களிலே ஈடுபட்டு இருந்தார். அது சொல்யோக சுலபம் வயோ திருட்வாச்சமேத்தார் ஆண்டால் என்னுடைய வயதை கணக்கிட்டு எனக்கு பருவம் வந்துவிட்டது, கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று கவலைப்படுகிறார். ஆழ்வார் ஆண்டாளுக்கு கல்யாண பருவம் வந்ததால் யாரை மாப்பிள்ளையாக பார்ப்பது என்று யோசிக்கிறார். ஆண்டாளை எம்பெருமானை தவிர மற்றவர்களுக்கு என்னை திருமணம் பண்ணி வைக்க பேசக்கூடாது என்கிறார். அந்தனர் விஷ்ணு சித்தர் அவருடைய பெண், அதனாலே ஹவிர் பாகத்தை பற்றி பேசுகிறார். வானிடை வாழும் ஒவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்தவி வானிடை திருவதோர் நறிவு உண்டு கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப ஊனிடையாழ்வன்மர்க்கென்னு உள்ளித்தழந்த உண்டரமுலகள் மானிடவர்க்கென்னு வேச்சுப்படில் வாழையில்லேன் கண்டாய் மன்மதில். அப்பா, விவாகம் பண்ணி கொடுக்க வேண்டியது நல்ல விஷயம்தான், ஆனால் ஒரு மானிடருக்கு என்னை பண்ணி கொடுக்கிறேன் என்று சொன்னால் அதை நான் ஏற்க மாட்டேன் என்றார். ருக்மணி பிராட்டியார் கிருஷ்ணனை விவாகம் பண்ணிக்க வேண்டும் என்று தன்மே பவான் கலுவத பதிரந்த ஜாஜா
ஆத்மா திரஸ்த பவதோத்ர விபோ விதேஹி மா வீர பாகம் மதிமர்ஷது சைத்யராரா கோமாயுவத் மிருகவதே பலிம் அம்புஜாட்சா. சத்திரியர்கள் யுத்தத்திற்கு சொல்வதற்கு முன் சிங்கத்திற்கும் பலியை மறி தீர்ந்து விட்டால் அது ஏற்றுக்கொள்ளாது. அதுபோல தேவகி சிங்கமான தங்களுக்கு சேர வேண்டிய என்னை சிசுபாலம் நெருங்குவதற்கு முன்னால் வந்து காப்பாற்றுங்கள், அழைத்துக் கொண்டு செல்லுங்கள் என்று ஒரு ஓலை அனுப்புகிறாள் ருக்மிணி பிராட்டியார் கண்ணனுக்கு. அப்படி ஆண்டால் கண்ணனின் அழகிலேயே சௌந்தர்யத்திலேயே ஈடுபட்டுக் கொண்டிருந்தால் ஒரு மயில் தோகை ஆபரணமாக உடையவன் கோபிகா ஸ்திரீகளை தாமரை போன்ற முகத்தை உரிய அவர்களுக்கு சூரியன் போன்றவன் அவனுடைய அழகில் தான் ஏற்றவளா என்ற தினமும் கண்ணாடியில் பார்த்துக் கொள்வாளாம். ஆண்டால் ஒரு நாளிலே பெரிய ஆழ்வார் பார்த்து விட்டார். காரை தூணும் கண்ணாடி காணும் தன் கையில் வளை கொழுக்கும் கூரையுடக்கும் மயக்கம் தன் கொவ்வாய் கொவ்வை செவ்வாய் திருத்தும் தேரி தேரி நின்று ஆயிரம் பேர் தேவன் திறந்துதட்டும் மானில் மாமணி வண்ணன் மேல் இவள் மாலுருகின்னாளே. இப்படி கண்ணாடி முன்னாலே நின்று தன்னை அலங்காரம் பண்ணிண்டு இந்த அலங்காரம் அவனுக்கு ஏத்த மாதிரி இருக்கா, இந்த அலங்காரம் அவனுக்கு ஏத்த மாதிரி இருக்கான்னு ஒவ்வொரு அலங்காரமாக பண்ணி பார்ப்பாளாம். ஏனென்றால் அவன் பச்சைமாக கனகோல் மேனி, அந்த திருமேனிக்கு தகுந்தார்போல் தான் அலங்காரம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொள்ளுவாளாம். அப்படி எம்பெருமான் மீது காதல் கொண்டு மன்மதனை குறித்து தை மாதம் நோன்பு நோக்கிறான். ஐயோர திங்களும் தரை விலக்கி தன் மண்டல வித்தமாகும் ஐயனன் மலர் கொண்டு பெருவழிந்து அழகனை கலங்கரித்தான் தேவா. இங்கு மன்மதன் என்ற சாட்சான் மன்மத மன்மதா எம்பெருமான் கிருஷ்ணனை நினைத்து தான் அடைய முடியுமோ என்று எண்ணி வருந்தி கண்களை மூடிக்கொண்டு சுழித்து சுழித்து ஒரு வட்ட வடிவனை வடிவமான கோலத்தை இருக்கிறான். செல்லியார் பலர் கை தொழும் தேவனார் வள்ளல் மாலிரஞ்சோலை மனகலனார் பள்ளி கொள்ளும் இடத்தடி கொட்டிட சொல்லுமாயில் நீ கூடிடு கூடலே. கண்களை திறந்து பார்த்து சந்தோஷப்படுகிறாள். குயில்களை தூது விடுகிறாள். என் பவளவாயன் வரக்கூவாய் திருஜடா கனவு பலித்தது. ராமன் சீதையை அழைத்துக் கொண்டு போனார். அதுபோல் எம்பெருமான் தன்னை திருக்கல்யாணம் செய்து கொள்வதாக கனவு கண்டாள். வாரணமாயிரம் சூழ வளம் செய்து நாரணன் நம்பி நடக்கின் பூரண பொற்கடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்டகனா கண்டேன் தோழினான். இப்படி தான் கண்ட கனவினை தோழிகள் இடத்திலே கூறுகிறாள். காற்றோட பூ எம்பெருமான் வர்ணத்தில் இருக்குமா, அதை கண்டவுடன் ஆண்டாளுக்கு எம்பெருமான் நினைவு வந்துவிடும். அதனால் காற்கோடல் பூக்கள் காற்கடல் வண்ணம் என்ன உம்மை புகோலம் செய்து போற விடுத்தவன் இங்குத்தான் ஆர்கோவில் நாம் புகரிடுவது அணிகுழாய் தார்கோடம் நெஞ்சன்னை கடைக்கல்லே நந்தோ. இப்படி பூக்களை போர் வீரர்களாக அனுப்பி ஆண்டாளை நோகச் செய்கிறான் என்றாளாம். கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை பெண்ணில் புளிப்பிழிதார் போல புறன்னின் அழகு செய்தாரே. பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் அறையில் ஸ்ரீபகவன் ஆடை கொண்டு என்னை வாக்கம் தண்ணியே வீசீரே. பெண்ணின் வருத்தம் அறியாதவன் என்னை ஆட்கொள்ளவில்லை, எம்பெருமானை தேடிக்கொண்டு நானே செல்கிறேன் என்கிறாள். அதையே தேடிக்கொண்டு போகிறாள். இங்கே போதக்கண்டீரே என்று கேட்கிறாள் வழியில் பார்ப்பவர்களை எல்லாம். அவர்கள் பிருந்தாவனத்தே கண்டோவே என்று பதில் சொல்கிறார்கள். பக்தியும் ஏக்கமும் அதிகமாகிவிட்டது. மாலாய் பிறந்த நந்தியை மாலே செய்யும் மணாலனி. இப்படி தானும் மயங்கி பக்தர்களையும் மயங்க செய்யக்கூடியதான எம்பெருமானை திருக்கல்யாணம் செய்து கொள்ளப் போவதாக தோழிகளிடம் கூறுகிறார். அவர்கள் பரிகாசம் செய்கிறார்கள். நீ சொல்லக்கூடியதான அந்த கண்ணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நாகேசயுதனே ஜாகஸ்வயம் வரவதி புருஷ புராண.
ஏவம் விபாகமுச்சிதம் பிரணயம் பவத்யாஹ சந்தர்ஷயந்தி பரிகாத கிரக்ஷகீனாம். முதல்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னா மாப்பிள்ளை பார்க்க வேண்டும், மாப்பிள்ளையினுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டும். இந்த ஜாதகம் பொருத்தமாக இருந்தால்தான் மேற்கொண்டு பேச முடியும், விவாகம் நடத்த முடியும். நீ காதலிக்க கூடியதான கண்ணனுக்கு ஜாதகமே இல்லையே என்கிறார்களாம் கோயில்கள் எல்லாம். நாகேஷயா பாம்பின் மேலே படுத்து உறங்குபவன், பாம்பு என்றால் எல்லாருக்கும் பயம், அந்த பயப்படக்கூடியதான அந்த ஒரு பிராணியின் மேலே படுத்து தூங்கக்கூடியவன், அவன் செல்லக்கூடியதான வாகனம் கருடன், அது ஒரு பட்சி. பிரளய காலத்தில் ஆளிலையில் படுத்துக் கொள்கிறான், குழந்தையாக கிடப்பினும் ஒரே நேரத்தில் பிறந்தால் ஜாதகம் பார்க்கலாம், ஜாதகமே இல்லாதும் எப்படி பொருத்தம் பார்ப்பது என்று பரிகசிக்கிறார்களாம். வாலானியில் வீழ் கொண்ட தரமும் வலைப்பட்டிருந்தேனை வேறால் உண்ணம் வெய்தார் போல் என்று செல்லாம் பேசாது கோளால் நிறைவேற்றியா எனாய் குழந்தை கிடந்த நாடி ஈலார் தன்னந்துழாய் கொண்டு என் நெறிமன் குழல் மேல் சூட்டீரேன். அர்ச்சாவதார் எம்பெருமான்களில் யாரை கல்யாணம் செய்து கொள்ளலாம்? அனைத்து திவ்ய தேசத்து எம்பெருமான்கள் அணிவகுத்து நின்றார்களாம் ஆண்டாளை கல்யாணம் செய்து கொள்வதற்காக. பெரியாழ்வார் இப்படி எம்பெருமானுக்கு திருக்கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்கிறாளை போதை. இது இந்த அர்ச்சனமூர்த்தியில் இருக்கிற சாத்தியமா, எப்படி பண்ணுவது என்று இவருக்கு தெரியவில்லை. அதனாலே ஆண்டால் என்னம்மா அர்ச்சனமூர்த்திக்கு எப்படிமா பண்ணி கொடுப்பது, இல்லை எனக்கு அவரைதான் நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறார். என்ன செய்யறது என்று தெரியவில்லை. ஒவ்வொரு திவ்யதேசத்து எம்பெருமானுடைய வைபவங்கள் எல்லாம் சொல்லுங்கோ, எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவளுக்கு என்னை கன்னியாதானம் பண்ணி கொடுங்கோங்கிறாள் ஆண்டாள். அப்ப அம்மா பிராகா இவெல்லாம் இருக்கணும், பிராதாக்கள் இருக்கிற இல்லாத இடத்துல பெண்ணெடுக்க கூடாது. மாப்பிள்ளைகள் எல்லோரும் வரிசையாக நிற்கிறார்கள், இந்த பிராதா இல்லையே கூட பிறந்தவன் இல்லையே அயோனிது எப்படி பெண் எடுப்பது? மாதா சத்துல சீமதா பதபிதா சீவிட்டு சித்தோ மகா மாதா சிராதா திதி சேகரக தண்டசாந்திரம் பிராதா இல்லாத பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அயோனிஜியான இவளுக்கு யார் பிராதா என்று கேட்கும் போது யதிசேகரனான ஸ்ரீபாஷ்யகாரரே பிராதா. உபவீதனமூர்த்தபுன்றவந்தம் திருதகப்புண்ணியபலம் திருதந்தகஸ்தம் சரணாகதாத்தவாகமீடே சிகையாசேகரினம் பதிஞ்சதீனானம். எப்பேற்பட்ட பிராதா, மூணு லோகங்களும் செய்த புண்ணியம், அப்பேற்பட்ட புண்ணியம்தான் யதிசேகரன், அப்பேற்பட்ட எம்பெருமானார் பாஷ்யக்காரர் தான் இவனுக்கு பிராதா. எப்படி பிராதா, பிராதா என்ன பண்ணார் அப்படின்னு ஆண்டால் ஆசைப்பட்டால் மலரஞ்சோலை மணாலனுக்கு 100 தடா வராவி வைக்கிறேன் என்று அதை பூர்த்தி செய்து கொடுத்தவர் எம்பெருமானார். அதனாலே பெரும்பூதூர் மாமனுக்கு பின்னாள் வழியேன்னு தமையனாரானார்கள். நாடு நரும் பொழில் மாலிரஞ்சோடி நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராகி வைத்தேன். 100 தடா நிறைந்த அக்கார வழிகள் சொன்னேன் ஏறு திருவுடையா நின்று வந்து இவை கொள்ளுங்களோ. பேர்பட்டதானே அந்த பாஷ்யக்காரர் பிராதாவானார். ஆகையினாலே பெண் எடுக்கலாம் என்று தீர்மானித்துக் கொண்டார்கள். இவ்வளவு திவ்யதேசத்து எம்பெருமான்கள் வரிசையா இந்த ஆண்டாளுடைய அந்த கடைக்கண் பார்வைக்காக அணிவகுத்து நிற்கிறார்கள். ஆனால் திருவிசையாழ்வார் சில ஜாதகங்களை கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஜாதகப்படி அந்தந்த மாப்பிள்ளைகளை பார்த்து யார் இவனுக்கு சரியாக அமைகிறாரோ அவளை திருக்கல்யாணம் பண்ணி வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறார். திருமணத்திலான் எம்பெருமானுடைய அவதாரங்களிலே எது அழகாக இருக்கிறதோ அந்த அழகான எம்பெருமான் இவனுக்கு மணாளனாக வர வேண்டும் என்று போட்டி வைத்தார். எம்பெருமானுடைய விபவ அவதார பெருமை மத்திய கூர்ம வராக நாரசிங்க வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ணன் கல்வி தசாவதாரங்களையும் வரிசையாக வரவழைத்து
யாருக்கு அழகு இருக்கு என்று பார்க்கிறார் திருமேஷ்வரன். முதல் மூன்று மீன் ஆமை பன்றி மிருக வடிவில் இருப்பதால் அழகு போட்டில் சேர முடியாது என்று நிராகரித்து விடுகிறார். நரசிம்மம் சிங்கம் போல் இருந்தாலும் உடல் மனித வடிவில் இருப்பதால் ஏற்றுக்கொள்ளலாம். வாமனன் சிறிய கால் காட்டி மூவரை நிலம் கேட்டு பெரிய காலால் அளந்து கொண்டவன். அதுபோல போட்டியும் உருவத்தை மாற்ற வாய்ப்புண்டு, அதனால் அவரும் வேண்டாம் என்று நிராகரிக்கிறார். பரசுராமர் கையில் மழு கோபம் நிறைந்தவர், அதனால அவரும் நிராகரிக்கப்படுகிறார். பலராமன் கிருஷ்ணன் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர், ஒருவர் தான் வரலாம், இருவர் போட்டியிடக்கூடாது, அதனால் பலராமன் விலக கிருஷ்ணன் அந்த போட்டியில் கலந்து கொள்கிறார். அடுத்து ஒரு கல்கி, கல்கி அவதாரமும் எடுக்கவில்லை, அதனால் அவர் போட்டியில் கலக்க முடியாது. இறுதியாக நரசிம்மன் ராமன் கிருஷ்ணன் மூவரையும் பார்த்து நரசிம்மன் தான் அழகு என்று தீர்ப்பளிக்கிறார் திருமேஷ்வரன். சைத்ர ஸ்ரீராணயன் மாதா புண்ணிய புஷ்பித காணன யௌவராஜ்யாய ராமஸ்ய சர்வமேவ உபகல்பதாம் போன்னாமிரதம் லோகே குணவான் கச்ச வீரியவான் வித்வான் கஹ. இப்படி வால்மீகி பகவான் 16 குணங்களை உடையவன் யார் என்று கேட்கிறார். தனது மேன்மையை சாராமல் தன்னை விட தாழ்ந்தவர்களோடு ஒன்றாக கலந்து பழகும் குணமுடையவன், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது நிஷாதானம் நேதா கதிகுலபதி காப்பி சபதி கர்த்தா ராமபிரான எல்லால் மட்டும் கற்பன் உற்பா முதலாய் புள்ளரம்பாலுள்ளீர் நற்பால் அயோத்தியல் வாழும் ஜராதரம் உத்தவம் நற்பண்புகளும் நிறைந்த மனிதனாக வாழ்ந்து காட்டியதால் சந்தேகம் இல்லை, இருந்தாலும் இருக்கட்டும் என்று சொல்லுகிறார் திருவேஷ்வரன். அடுத்தது கண்ணன் கோபிகைகளை மயக்கி தான் அழகன் என்று காட்டியதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இம்மூவரில் ஆபத்தில் யார் வந்து உதவி செய்கிறார்களோ அவர்களே அழகானவன் என்று தீர்ப்பளிக்கிறார் திருமேஷ்வரன். ராமர் வனவாச காலத்தில் அகோபன் என்ற சும்மனை ஸ்தோத்திரம் பண்ணினாராம். சொப்னே பிலித்தம் ஜகதாமசேஷம் ஸ்ரஷ்டாதகம் தாச விபுர பிரமேய பிராதாத்வமேகம் த்ரிவிதோ விபின்னக பஞ்சாம்ரசம்மம் சததம் நதோஸ்மி. எம்பெருமான் திருமேனில் அனைத்து அவயவங்களும் அழகாக இருந்தாலும் துன்பம் வரும்போது அவனுக்கு திருவடிகளையே நினைக்க வேண்டும். துயரடு சூடரடி தொழுதல் ஆபத்து காலத்தில் அவன் நம்மை காக்கின்றான். அப்படி ஆபத்தில் ஓடோடி வருபவன் நரசிம்மனை, அதனால் அவரே அழகானவர். பழகியான் தானே அறிவுருவம் தானே பழகியான் தானே பணியின் பிழவியாய்த்தான் ஏழுலகக்கும் தன்மைக்கும் தன்மையனே நீராக்கும் வித்து. அதனால் ஆபத்தில் ஓடோடி வருவன் பக்தானவசிஷோ பரிபாலனாய அப்பேற்பட்டதான ஸ்ரீமான் மய சமயாபூத ஸ்ரீமான் சுகசுத்த பரம் பவக. அப்படிப்பட்ட அவனே அழகானவன் என்று தீர்ப்பளிக்கிறான். இருந்தாலும் இத்தனை பேர் வரிசையாக காத்து கொண்டிருக்கிறார்கள், அதனால் இவர்களில் யாரையாவது ஒருவரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏன்னா விபவம் முடிந்தது அச்சம் என்றது, அதனால் அர்ச்சாவதாரத்தை தான் தேர்ந்தெடுக்க முடியும். பத்ரிநாராயணன் நைமிசாரண்ய எம்பெருமான் திருப்பேரு திருவேங்கடமுடையான் திருவொங்கூர் கடந்த வீரராக எம்பெருமான் திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி காஞ்சிபுரம் வரதராஜன் சொன்னவண்ணம் செய்த பெருமாள் திருவனந்தபுரம் பெருமாள் ஸ்ரீரங்கம் பெருமாள் இப்படி எல்லோரும் வரிசையாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். முத்தமோத்துக்கோள் துணையா முன்னடி நோக்கி வளைந்து இத்தகால் போல் தள்ளி மன்ன இருந்தங்கு இடையாமும் பெற்றதாய் போல் வந்த வேற்று பெருமுளையோடு உயிரை வட்டவாங்கி உண்டமானான் வகரி வணங்குதலே. பத்ரிநாதம் ரொம்ப குளிர் பிரதேசம், இமயமலை பிரதேசம் வேண்டாம். அடுத்தது இடும்பையாளர் கொண்டு இடுமினோது தென்னு இறந்தவர்க்கு இல்லையே என்று நெடுஞ்சலால் மரத்தன்னீட்டனேன் நினைக்கிறேன் நினைப்ப எந்தன்னை கடுஞ்சலார் கடையலார் காலனார் தமரான் படுவதோர் கொடுமிரை கெஞ்சி நடுங்கி நான் வந்தும் திருமணிந்தேன் நெய்விசாரண்யத்தில் என்றாய். பகவான் வனரூபி காடாக இருக்கிறார், அதனால் அவனும் வேண்டாம். வானவர்கள் சந்தி செய்ய நின்னான்
திருப்பதி திருவேங்கடமணியான் திருமண் சரியாக இட்டுக்க தெரியாது, அவன் வேண்டாம். வந்திருக்கும் வெண்விரலால் பாவை வழிமலரால் வந்திருக்கும் நீலமேணி மணிவண்ணன் அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகனாய் அமைந்த இந்திரக்கும் தம்பெருமான் எவ்வளவு கிடந்தானே தென்னை கொண்ட வாயின் என்று எல்லோரும் ஏசுகிறார்கள். அதனால் இவனும் வேண்டாம். வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவர் விளங்கும் கோதிலின் கலியை மந்தனார் கலிற்றை கோளையத்தோர் தொகுதேட்டும் ஆதியை அமுதை என்னை ஆளுடை அப்பனை ஒப்பவர் எல்லாம் அவர்களில் வாழும் மாடமாமையிலே திருவள்ளிக்கேணி கண்டிவினே பார்த்ததாரி என்பதுதான் ராஜானுதாகவோ வந்திருக்கிறான். மீக வச்சிருக்கான் வேண்டாம் விட்டான். அடுத்து காஞ்சிபுரம் முத்தி தரும் நகரேனில் முக்கியமாம் கட்சி மலையாள நாச்சாரி ஏற்கனவே இருக்காதனால் அவன் வேண்டாம். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் மணிவண்ணா நீ உன் பையனாகத்தாயை சுருக்கிக்கொள் என்று பக்தர்கள் குத்தத்தால் ஓடிவிடுவான், அவனும் வேண்டாம். திருவனந்தபுரத்தின் பெருமான் அவனை பார்ப்பதற்கே மூன்று வாரம், அவனும் வேண்டாம். ஆராமம் சூழ்ந்த அரங்கம் இறைவன் எம்பெருமான் நான்கு வேதங்கள் யாகங்கள் மெல்லிய கேள்வி அறிவு அறிவு பொருளும் காரண நிலையில் நின்று பின்பு புறவி விளங்கும் தீ பெருகும் நீரோடு கூடிய நிலம் மேகங்கள் காற்று எழுகடல்கள் பெரிய ஏழு மலைகள் பின்புடவி ஆகியவற்றை தன் உருவாய்க் கொண்டவன் திருவரங்கத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்கிறார் ஆழ்வார். பண்டை நான் மறையும் வேள்வியம் கேள்வி பதங்களும் இருந்த திறந்து எளியனலும் பெருகிய புனலுடன் நிலனும் கொண்டல் மாறுதமும் நெடுகடலேழும் ஏழு மாமலைகளும் மிகுந்தும் அண்டமும் தானாய் நின்ன எம்பெருமான் அரங்கமாநகரம் அறந்தானே. இப்படி எம்பெருமான் வேத வடிவமாக இருக்கிறான், வேத பொருளாக இருக்கிறான் என்பது வில்லுபுத்தோராரும் கூறுகிறார். வேதமும் வேதம் விளம்பும் மெய்ப்பொருளும் அப்பொருள் விதங்களும் பஞ்சபூதமும் புலனும் புலன்களின் தயனும் அத்தயன் மொழிகளும் வரும் நாதமும் உலகம் படைப்பளித்து ஞானமாயகளிடம் நிறைவுக்கு ஆகியும் நடுவும் முடிவுமாய் நின்ன ஆவியான் அடியனை வருவோம். இப்படி வேதத்தினுடைய பொருளாக இருக்கக்கூடிய எம்பெருமான் என்று சங்கத்தமிழான பரிபாடலும் சொல்கிறது. நின் வளவியின் நிறத்தில் வேதன் உழந்தமைக்கும் மாவளந்தனர் அருமறை பொருளே நலம் முழுவேலையாச்சு குளமும் குணலும் நாக்கமும் வாய்மொழி புலவா என்று திருவரங்கத்தினுடைய எம்பெருமானுடைய அழகை வர்ணித்து அவனையே பேசலாம் என்று ஆழ்வார் நினைக்கும் பொழுது திருமிசி ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் என்னிடத்துல ஒரு ரெண்டு வரம் இருக்கு அதை பாருங்கிறார். என்ன ரெண்டு வரம்ங்கிறார்? செல்வத்தஞ்சேரி எம்பெருமான் அல்ல, பணம் படைத்தவர் செல்வம் அதிகமா இருக்கு, பணக்காரர் ஒரு குறைவும் இல்லை. அந்த மாப்பிள்ளைக்கு நீங்கள் தன்னை கொடுத்தால் கவலையே வேண்டாம் என்கிறார். கஞ்சோரவெங்குருதி வந்து கூந்தலாளை மஞ்சேர முளையுண்டமா மதலையாய் வானவர்தம் கோவேயின் இளந்திங்கள் அகுடிருந்து மணிமாடமல்கள் செல்வத்தஞ்சேர எம்பெருமான் தாழ்ந்தொள்வார் காண்மினின் தலைமேலாரே. தந்திரதாரக்ஷேத்திரம் சாரக்ஷேத்திரம் சார புஷ்கரணி சார விமானம் சார நாயகி சாரநாதன் பஞ்சசார காவேரி தாயார்த்தி எம்பெருமான் பிரத்யம் கங்கையும் காவிரியும் சப்த கன்னிகைகள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது கந்தர்வர்கள் விழுந்து சேர்த்து சென்றார்கள். அதிலே கங்கைக்கும் காவேரிக்கும் ஒரு போட்டி வந்தது. அவர்கள் என்னை தான் சேவிப்பார்கள் இருவரும் கூட, யாரை சேவித்தார்கள் என்பதை ஒரு தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும் என்று பிரம்மாவினிடத்திலே செல்ல பிரம்மா கங்கைதான் என்று சொல்ல சரியான தீர்ப்பு கிடைக்காததால் காவேரி தாயார் இந்த சாரக்ஷேத்திரத்தில் வந்து பல ஆயிரம் வருஷங்கள் தபஸ் செய்கிறார். அந்த தபஸின் ஒரு பலனாக எம்பெருமான் சின்ன குழந்தையாக மாமகளையாய் தாயாருடைய மடியிலே தவழ்கிறான். அந்த எம்பெருமானை பார்த்ததான காவேரி தாயார் நீ யாரும் உன்னுடைய நிஜரூபத்தை காண்பி என்று கேட்கிறார். விஞ்சேருமிழந்தங்கள் அகுருடன் மணிமாடமல்கள் விடுவிடுகிடு என்று தான் விஸ்வரூபமாக ஒரு சேவையை தவிர்த்து
காண்பிக்கிறான் என்பெருமான் காவேரி தாயாருக்கு. இப்படி ஆகாசம் அளவு உயர்ந்து வளர்ந்து ஓங்கி வளர்ந்து தன்னுடைய விஸ்வரூபத்தை காண்பிக்கும் உடனே தாயார் முதலில் கேட்கிறாள், கங்கை காட்டிலும் காவேரி தான் பெரியது என்றுதான் வரத்தை கொடு என்று கேட்கிறார். இரண்டாவது வரமாக நித்தஸ்ரீ நித்திய மங்கலமாக பஞ்ச லட்சுமியோட சேவை சாதிக்க வேண்டும் என்று கேட்கிறாள். மூன்றாவதாக இந்த க்ஷேத்திரத்திலே கணகாலம் தங்கி யார் என்று சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்திம காலத்திலே மோட்சத்தை கொடுக்க வேண்டும் என்று மூன்று வரங்களை பெற்றுக்கொண்டதான ஒரு உன்னதமான க்ஷேத்திரம் சாரக்ஷேத்திரம் தஞ்சேறு. மார்க்கண்டேய மகரிஷிக்கு இந்த எம்பெருமான் தான் திருப்பேர் முடிந்ததும் பேரை விட்டு இறங்கின உடனேயே அவருக்கு மோட்சம் கொடுக்கிறார். ஞானமும் பக்தியும் சேர்ந்த இடம் மார்க்கண்டேயனுக்கு மோட்சம், காவேரி தாயாருக்கு பிரத்யட்சம். இப்பேற்பட்டதான உயர்ந்ததான வரம் கிடைச்சாலும் இதை பண்ணுங்கோள் என்கிறார். ஆண்டால் ஏற்கனவே பஞ்சலட்சுமி அஞ்சு பேர் இருக்கா, பட்ட வகைகள் அஞ்சு பேர் எனக்கு வேண்டாம் என்று நிராகரிக்கிறார். அடுத்தது அபர்யாப்தாமிருதன் ஆறாவது முதல் அவனை கூறுகிறார். கிடந்தவாழ்ந்து பேசுவாசனே, அவன் படுத்தின்றே பேசுவான், அதனால் அவனும் வேண்டாம் என்கிறார். யாருதான் வேண்டும் என்றால் திருவரங்க பெருமான் ஆறாவம் சூழ்ந்த அரங்கம் எழுளுடைய அம்மனியே என் அரங்கத்தின் முதற் புகழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூவில் எழுதமல பூவழகர் எம்மானார் என்னுடைய கடல் வலையை பாடும் கதங்களையே ஆக்கினரே என்று ஸ்ரீரங்கநாதனை காட்ட உணவரங்கம் ஊரென்னு போயினாரே. ஆனால் ரங்கநாதன் வெருடன் மீது ஏறி ஸ்ரீவல்லூர் நித்திய சூரியர்கள் ஆழ்வார்கள் எல்லோரும் ஒன்றாக குழுவி ஆண்டாளுக்கு ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணி இந்த திருக்கல்யாணத்துக்காக எல்லாவற்றையும் செய்கிறார்கள். நாளை வதுவை நிச்சயதார்த்தம் இந்திரன் உள்ளிட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் பார்வதி கூரைப்படவை கொடுக்கிறார். புரோகிதர்கள் பார்ப்பன சித்தார்கள் மத்தளம் கொத்த ஒரு பாணி கிரகணம் நடந்தது. சென்னையுடைய திருக்கையால் பூர்வாதல பிரதிமையா தமதேக காந்தியா கோதனாரு தெரியா தோற்கேயாசிதனுஜிதாவல் கந்த சோபம் மாங்கல்யதம் காணம் மதுமை ஜாத்திரம். இப்படி திவ்ய கணபதியாக ஜெகத்பதியாக இவா ரெண்டு பேருக்கும் கன்னியாதானம் கொடுத்து திருக்கல்யாணத்தை நடத்தி கொடுத்து ஆண்டாளை கொண்டு வந்து ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே கொண்டு வந்து விடுகிறார் பெரியாழ்வார். சன்னதியிலே வந்து பெருமானிடத்திலே என்னுடைய கோதை எதுவும் தெரியாதவன் சின்ன புண்ணு, அதனால் நீர்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொசுரம் அமரமந்தியம் ரங்கநாத சாட்சா சாட்சாத் ரங்கநாத சொசுர மாமனாரான பெரியாழ்வார் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டாள் எம்பெருமானிடத்திலே ஐக்கியமாயிடுறான். திரும்பி பார்க்கிறார், ஆண்டாளை காலம் இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அப்படி ஆண்டாளுடைய ஐக்கியம் இப்படி திவ்ய தம்பதிகளான இவா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த தம்பதியாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்தை நாம் வந்து இந்த திருப்பாவையுங்கிறதான மார்கழி மாசத்தினுடைய 30 நாள் இந்த பாசரத்தை சிரத்தையாக அனுபவித்தோமானால் இந்த திவ்ய தம்பதிகளுடைய திருவருள் எங்கும் திருவருள் பெற்று எல்லோருக்கும் எல்லோ விதமான தர்மார்த்த காம மோட்சம் என்று சொல்லக்கூடியதான இந்த புருஷார்த்தங்கள் எல்லாம் கிடைக்கும் என்று இந்த திருக்காவி பிரபந்தத்தினுடைய திருக்கல்யாணத்தினுடைய வைபவம். கமலமுடன் வில்லி பொத்தோர் விளங்க வந்தால் வாழியே காரார் நல் துழாய் காணத்தவரை அவதரித்தால் வாழியே விமலமான் திருவாடி பூரத்தால் வாழியே விட்டுகித்தர் வளர்த்தெடுத்து நங்கிழையால் வாழியே அமல திருப்பாவை ஐயாது அளித்தல்வாள் வாழியே ஆக நூற்றெண்ணு முன்னுரைத்தால் வாழியே அமுதனாம் மரங்கனைத்தே மாலையிட்டால் வாழியே ஆண்டால் தன் நிலையடிகள் அவரந்த வாழியே சதமகமணி நீலாச்சாரிகாரக பனபரணம் தாங்கி தாந்தர்வாசல் சிந்து பலர விநியராகி சொல்கிராகிருத்தனாக கல்யாண குணசாரணே சுமே வெங்கடேசாய
வேதாந்த பிரவேமா சிவதே வராக மகாதீஷாய மகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதீஷாய மகா ஸ்ரீமத்தை போதாயை நமஹா.